சிறகடி காசு சீரியலோட ஹீரோவான நடிகர் வெற்றி வசந்த் அவர்களோட என்கேஜ்மெண்ட் ரீசன்டா ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அதுல பல பிரபலங்கள் கலந்துகிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல நடிகை கோமதி பிரியா அவர்கள் மட்டும் கலந்துக்காம போனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கேள்வியையும் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இத பத்தி முதல் முறையா நடிகை கோமதி பிரியா அவர்களே ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா சொல்லியிருக்கு இருக்காங்க அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில இப்போ நம்பர் 1 சீரியலா போயிட்டு இருக்க கூடிய ஒரு சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல வர மீனா முத்து ஜோடிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உலகமுழுக்க இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியல்ல இப்போ ரொம்பவே சூப்பராவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இத தொடர்ந்து ரீசன்டா நடிகர் வெற்றி வசந்தவர்கள் பொன்னி சீரியலோட ஹீரோயினான நடிகை வைஷ்ணவி அவர்களை காதலிக்கிறதாவும் கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க போறதாவும் சொல்லியிருந்தாரு ஏத்த மாதிரி அவருடைய எங்கேஜ்மெண்ட் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே கிராண்டா பண்ணியிருக்காரு அதுல பல சின்ன திரை பிரபலங்கள் கலந்துகிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருந்தாங்க ஆனா அதுல ரொம்பவே எதிர்பார்த்த நடிகை கோமத்து பிரியா அவர்கள் வராம போனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டும் வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகை கோமதி பிரியா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நடிகர் வெற்றி வசத் அவர்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஆனா என்ன பண்றது என்னோட பேமில சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்க அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஆயிருச்சு அதனாலதான் என்னால வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு ஆனா கண்டிப்பா அவரோட கல்யாணத்துல நான் இருப்பேன் அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க பல வருஷம் ஹாப்பியா வாழ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கும் ஏதோ சண்டை அதான் வரல அப்படின்னுலாம் சொல்லிட்டு வர்றீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல எனக்கு அவர் கூட எப்போதுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை கோமதி பிரியா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க